It is your determination and persistence that will make you a successful person. உங்களுடைய உறுதியும் விடாமுயற்சியும் தான் உங்களை வந்து ஒரு வெற்றிகரமான மனிதராக உருவாக்குகிறது. இங்கிலீஷை படிக்க கற்றுக்கணும், இங்கிலீஷை பேச கற்றுக்கணும் அப்படின்ற உங்களுடைய இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து விடாமுயற்சியோடையும் உறுதியோடையும் தொடர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களாலேயும் இங்கிலீஷை பேச முடியும், இங்கிலீஷில் எழுத முடியும், இங்கிலீஷை படிக்க முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் கிராமர், இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் போல் இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி 2. இங்கிலீஷில் வந்து வவல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அ ஆ இ ஐ ஓ ஓ ஔ, இதெல்லாம் நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் உயிரெழுத்துக்கள் இருக்குது. அந்த உயிரெழுத்துக்கள் ஏஇஐஓயூ, இந்த 5 லெட்டர்ஸையும் நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இந்த உயிரெழுத்துக்களில் லாங் வவல், ஷார்ட் வவல் அப்படின்னு இருக்கும். இந்த லாங் வவலை நம்ம வந்து நெடில் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட் வவலை குரில் அப்படின்னு சொல்லுவோம். குரில் அப்படின்னாக்கா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குரில், நெடில் அப்படின்னா நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் இல்லையா. அடுத்தது பாருங்க, இந்த ஏஏஐஓயூ வவல் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது வந்து இந்த WY, இதை வந்து நம்ம ஹாஃப் வவல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த WY-யையும் ஹாஃப் வவல்னு சொல்கிறோம்னு பார்த்தோன்னா, இந்த W வந்து யூ சவுண்டில் வரும், Y வந்து ஐ சவுண்டில் வரும் சில இடத்துல. அதனால் இந்த W-யையும் Y-யையும் நம்ம வந்து ஹாஃப் வவல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லாங் வவல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாங் வவல் அப்படின்னா நீண்ட ஓசை உடைய உயிரெழுத்து, அதை தான் நம்ம வந்து லாங் வவல் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஓ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஈ ய அப்படின்னு இருக்கா, இதை வந்து நம்ம ஈ அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஏவை சொல்ல மாட்டோம். ஏன் நம்ம வந்து ரெண்டு வவல் எழுத்து இருக்கும்பொழுது இதில் ஒன்றை மட்டும் நம்ம உச்சரித்து ஒன்றை சைலண்ட் ஆக்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவுடைய நடுவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய படித்தல் திறனை மேம்படுத்தி கொள்வதற்கு. நெடில்ல நம்ம வந்து ஏ சவுண்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நெடில்ல ஆங்கில எழுத்து ஏவை வந்து எப்படி உச்சரிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எழுத்தினுடைய பெயரே அதுக்கு வந்து உச்சரிப்பாக வந்துடும். அப்போ வந்து நெடில் ஏவை நம்ம எப்படி உச்சரிப்போம்னு பார்த்தோன்னா ஏ அப்படின்னே சொல்லுவோம், அதுதான் நெடில் சவுண்டு. சரி, ஒரு வார்த்தையில் வந்து இது நெடில் ஏ அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தான் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியெல்லாம் எந்த ரூலும் கிடையாது. சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, இந்தெந்த பேட்டர்னில் ஸ்பெல்லிங் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து நெடில் ஏல உச்சரிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ப்ராக்டிஸில் தான் தெரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால் வந்து இங்கிலீஷை சீக்கிரமாக படிக்க கற்றுக்க முடியும். அப்போ இந்த நெடில் ஏவை அதோடைய உச்சரிக்கும் திறனை நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னா நிறைய வார்த்தைகளை படிக்கணும். அந்த பேட்டர்ன்ஸை நம்ம படிக்க பழகிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பேட்டர்ன் வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நெடில் ஏவாக சொல்லணும் அப்படின்னு. அப்போ நெடில் ஏவை நம்ம எப்படி உச்சரிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏவுடைய பெயரே அந்த லெட்டருக்கு சவுண்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து அந்த நெடில் ஏவை எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எழுத்து கூட்டி எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த நெடில் ஏ வரக்கூடிய வார்த்தைகளை எப்படி எழுத்து கூட்டி படிக்கலாம் பாருங்க. ஏலியன் முதல்லையே வந்துடுச்சு, ஏ இது நெடில் ஏ அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நெடில் ஏ அப்படின்னா அந்த எழுத்தினுடைய பெயரே அதுக்கு உச்சரிப்பாக வந்துடும். அப்போ ஏக்கு ஏ, எல்லுக்கு இல், ஐக்கு இஎன்னுக்கு என் அப்படின்னு சொல்லுவோம். ஏ எல்லையும் ஈயும் சேர்த்தா லீ ஆயிடும், ஏ லீ என், ஏலியன், இப்படி தான் படிக்கணும். அடுத்து பாருங்க, ஏஜென்ட். ஏக்கு ஏ, ஜிக்கு இஜ்ஜு, ஈக்கு ஏ, என்னுக்கு இன், டீக்கு இட். இஜ்ஜையும் ஏவையும் சேர்த்தோன்னாக்கா ஜே ஆயிடும். அப்போ ஏஜென்ட் ஏஜென்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, பேசிக். பேக்கு இப் அப்படின்னு படிக்கணும். நான் ஏன் இங்கே அக்கு போட்டிருக்கேனாக்கா ஒரு க்ளூக்காக தான். நான் வெறுமனே இப்பு போட்டேன்னா நீங்கள் வந்து இப்புன்னு படிச்சிருவீங்க இல்லையா, ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து இப் அப்படின்னு சொல்லணும். அப்போ அக்கு பக்கத்தில் நான் எங்கெல்லாம் இப்போ போடுறனோ அங்கெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும், இப் அப்படின்னு படிக்கணும். அப்போ பீக்கு என்ன சவுண்டு, இப் சவுண்டு. ஏக்கு ஏ, இது நெடில் ஏ. எஸ்ஸுக்கு இஸ், ஐக்கு இ, சிக்கு இக். அப்போ இப்பையும் ஏவையும் சேர்த்தோன்னா பே ஆயிடும். பே இஸ்ஸையும் ஈயையும் சேர்த்தோன்னா சி ஆயிடும். பே சி இக், பேசிக் அப்படி படிக்கணும். அடுத்தது பாருங்கள், டேட்டா. இதை டீக்கு வந்து இட்டு அப்படின்னு சொல்லணும், அதுக்காக தான் நம்ம இங்கே இக்கை சேர்த்துருக்கோம் இல்லையா. இட்டு
ஏக்கு ஏ, டீக்கு இட்டு, ஏக்கு ஆ. இந்த இடத்துல பாருங்க ரெண்டு ஏ வருது. முதல் ஏவை நம்ம ஏ சவுண்ட்லேயே சொல்றோம், ஏ அப்படின்னு சொல்றோம், நெடில் ஏவா சொல்றோம். ரெண்டாவது ஏ வந்து நம்ம ஆ அப்படின்னு சொல்றோம். இட்டையும் ஏவையும் சேர்த்தோம்னா டே ஆயிடும். அடுத்தது இட்டையும் ஆவையும் சேர்த்தோம்னா டா ஆயிடும். அப்ப டே டா, இப்படிதான் இதை படிக்கணும். அடுத்தது பாருங்க பேசின், பி சவுண்ட், இப்பு. இப்பு ஏ, எஸ்க்கு இஸ், ஐக்கு இ, என்னுக்கு இன். இப்பையும் ஏயும் சேர்த்தோம்னாக்கா பே ஆயிடும். இஸ்ஸையும் ஈயும் சேர்த்தோம்னா சி ஆயிடும். அப்ப பே சி இன், பேசின் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க இந்த ஏ, நெடில் ஏ அப்படின்றது நடுவுல வருது. இந்த வார்த்தையினுடைய நடுவுல வருது. ஃப்ளேக், இங்க எஃப் அப்படின்னு வருதா, ஃப் சவுண்டு. எல்லுக்கு இல், ஏக்கு ஏ, நெடில் ஏ, கேக்கு இக். இங்க பாருங்க ரெண்டு கடைசியா வந்து ஒரு ஈ வருது, அதை நம்ம வந்து உச்சரிக்க மாட்டோம். இதை வந்து நம்ம மேஜிக் ஈ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அல்லது சைலண்ட் ஈ அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா வர ஈய நம்ம வந்து உச்சரிக்க கூடாது. இது வந்து இங்கிலீஷ்ல ஒரு ரூல். 100% இந்த ரூல் எல்லா இடத்துலையும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தாது. 99% கடைசியா வர ஈய நம்ம உச்சரிக்க மாட்டோம். 1% சில வார்த்தையில கடைசியா வர ஈய நம்ம உச்சரிப்போம். எப்பவுமே இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு ரூல் அதுக்கு இருக்காது. சில இடத்துல இதை செய்வோம், சில இடத்துல அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்டிஸில் தான் தெரியும். அப்போ வந்து எஃப்க்கு இஃப், எல்லையும் ஏவையும், இல்லையும் ஏவையும் சேர்த்தோம்னா லே ஆயிடும். அப்போ இஃப் லே இக், ஃப்ளேக் அப்படின்னு படிக்கணும் இது. அடுத்து பாருங்க ஸ்கேட், இஸ், கேக்கு இக், ஏக்கு ஏ, டீக்கு இட்டு, ஈ என்னமோ உச்சரிக்க மாட்டோம். அப்போ இஸ், இக்கையும் ஏவையும் சேர்த்தா என்ன படிக்கணும், கே, ஸ்கேட் அப்படின்னு படிக்கணும், ஸ்கேட். அடுத்தது கிரேட், இக்கு, ஆருக்கு இர், ஏக்கு ஏ, டீக்கு இட். கடைசியில் வர ஈ சைலண்ட் ஈ, மேஜிக் ஈ, அதை நம்ம உச்சரிக்க மாட்டோம். இக்கு இரையும் ஏவையும் சேர்த்தோம்னா ரே ஆயிடும். அப்போ இக் ரே இட், கிரேட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க ஸ்டேக், எஸ்க்கு இஸ், டீக்கு இட்டு, ஏக்கு ஏ, கேக்கு இக். இட்டையும் ஏவையும் சேர்த்தா என்ன ஆகும், டே ஆகும். அப்ப இஸ் டே இக், ஸ்டேக், இஸ் டே இக், ஸ்டேக். அடுத்தது பாருங்க ஃப்ளேக், எஃப்க்கு இஃப், ஏக்கு ஏ, கேக்கு இக்கு. கடைசியா வர ஈ வந்து சைலண்ட் ஈ, அதை நம்ம உச்சரிக்க மாட்டோம். இஃபையும் ஏவையும் சேர்த்தா ஃபே ஆயிடும், ஃபே இக், ஃபேக். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க ஃபேட்டல், இதுலையும் இந்த ஏ வந்து நடுவில் வருது. ஃபேட்டல், எஃப்க்கு இஃப், ஏக்கு ஏ, டீக்கு இட், ஏக்கு ஆ, எல்லுக்கு இல். எஃப்ஐயும் ஏவையும் சேர்த்தா ஃபே ஆயிடும், ஃபே. இட்டையும் ஆவையும் சேர்த்தா ட ஆயிடும், ஃபே ட இல், ஃபேட்டல். அடுத்தது வேல், WH இரண்டுத்துக்கும் சேர்த்து இவ் அப்படின்றது சவுண்டு. ஏக்கு ஏ, எல்லுக்கு இல், இந்த ஈ வந்து மேஜிக் ஈ, அதனால் அதை நம்ம வந்து உச்சரிக்க மாட்டோம். இவ்வையும் ஏவையும் சேர்த்தா வே அப்படின்றது உச்சரிப்பாகும், வே இல், வேல் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க ஏல், ஏல், ஏக்கு ஏ சவுண்டு, நெடில் ஏ, எல்லுக்கு இல், ஈ வந்து மேஜிக் ஈ, அதை உச்சரிக்க மாட்டோம். அப்போ ஏவையும் இல்லையும் சேர்த்தா ஏல். அடுத்தது ஏரியல், ஏக்கு ஏ, ஆருக்கு இர், ஐக்கு இஎல்க்கு எல் அப்படின்னு சொல்லணும், எல். இரையும் ஈவையும் சேர்த்தா, ஈயையும் சேர்த்தா ரீ ஆயிடும், ஏ ரீ எல், ஏரியல். அடுத்தது ஏப்ரன், ஏ, பிக்கு இப், ஆருக்கு இர், ஓக்கு ஆ, என்னுக்கு என். இரையும் ஆவையும் சேர்த்தா ர ஆயிடும். அப்போ ஏ இப் ர என், ஏப்ரன். இந்த வீடியோவுடைய பார்ட் 2 வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் தொடக்கத்தில் சொன்னேன், ரெண்டு வவல் சவுண்டு ஒன்றா வரும்பொழுது அதை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத நான் நடுவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து நாளைய லெசனில் கண்டினியூ ஆகும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ்,
இங்கிலீஷில் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திட்டாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த நெடில் ஏ சவுண்டை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய படித்தல் திறனை மேம்படுத்திக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் நல்லா படிங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.